ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு விசேஷித்த வார்த்தையை இந்த உயிர்ப்பிக்கிற நேரத்தின் மூலமாக கொண்டு வருவதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27:20 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு கூட சேர்ந்து சில சிறை கைதிகளும் இத்தாலி தேசத்தில் இருக்கிற அந்த ராயனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி கப்பலிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கப்பலிலே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது நடு கடலில் எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் பயங்கரமான காற்று, பயங்கரமான மழை, கப்பலுக்கு மாத்திரமல்ல பிராணனுக்கும், அதாவது அவங்களுடைய ஜீவனுக்கும் சேதம் உண்டாகும்படியான பயங்கரமான கொந்தளிப்பு, பயங்கரமான காற்று, பயங்கரமான ஒரு மழை பெய்து கொண்டிருந்ததான அந்த சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருக்கிற சிறை கைதிகள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். தங்கள் சூழ்நிலைகளை பார்த்து விட்டு அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. ஏனென்று சொன்னால் நாங்கள் பல நாட்களாக பயணித்து கொண்டிருக்கிறோம், ஒரு இடத்துல நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் தப்பிப்பதற்கு வழி இல்லை, நடுக்கடல் இது, எந்த பக்கம் எவ்வளவு தூரம் நாங்கள் கரையை போய் சேருவோம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் போய் சேருவோமா என்று சொல்லி எங்களுக்கு தெரியலை, நாங்கள் தப்பி பிழைப்போம் என்று சொல்லி எங்களுக்கு முழு நம்பிக்கையும் அற்று போயிட்டு என்று சொல்லுகிறார்கள். நல்லா அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அநேக நாளாக அவர்கள் சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாததினாலே பெருங்காற்று மழை அவங்களுடைய வாழ்க்கையில அடித்து கொண்டிருந்தபடியினாலே அவங்க சூழ்நிலைகள் தெளிவாக இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அழகாக நாம புரிந்து கொள்ளலாம். அவர்கள் சூழ்நிலை அவர்களை இப்படி பேச வைக்கிறது என்று சொல்லி எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கேரள மாநிலத்துல ஒரு பயங்கரமான பெரிய மழை, ஒரு பயங்கரமான ஒரு பெருவெள்ளம், இன்றைக்கு அந்த மாநிலத்தையே ஒரு தத்தளிக்க வைத்த ஒரு மழை என்று சொல்லலாம், ஒரு வெள்ளம் என்று சொல்லலாம். இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு வீடுகளை, உடைமைகளை, தங்களுடைய பொருட்களை, தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய எல்லாம் தங்கள் நேசிக்கிறவர்களை இழந்து இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள். கேரள மாநிலமே இன்றைக்கு தவித்து அழுது கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஒரு கேள்விக்குறியோட நின்று கொண்டிருக்கலாம், கேரள மாநிலத்தில் இருக்கிறவர்கள் ஒரு கேள்விக்குறியோடு நின்று கொண்டிருக்கலாம், நீங்க இப்படி சொல்லிக் கொண்டிருக்கலாம், நாங்கள் தப்பி பிழைப்போம் என்று சொல்லி எங்களுக்கு முழு நம்பிக்கை எங்களுக்கு அற்று போயிட்டு இதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை அற்று போன நிலைமையில இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும்படியாக, உங்கள் நம்பிக்கையில ஒரு ஆண்டவர் ஒரு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்து உங்க வாழ்க்கையில சூரியனை உண்டாக்க பண்ணி, உங்க வாழ்க்கையில நட்சத்திரத்தை உண்டாக்க பண்ணி கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பாருங்க, இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க கப்பல்ல நாங்கள் நம்பி பிழைப்போம் என்று சொல்லி நம்பிக்கை அற்று போயிட்டு என்று சொன்ன அந்த சூழ்நிலையிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய பாதத்துல போயிட்டு ஆண்டவரிடத்துல போயிட்டு ஜெபம் பண்றான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறது என்ன தெரியுமா, நீ போக வேண்டிய இடம், நீ வந்து அந்த ராயனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும், இவங்களுடைய டெஸ்டினேஷன் அதுதான், இவங்க போய் சேர வேண்டிய இடம் அந்த ராயனுக்கு முன்பாக போய் நிற்கணும், நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும், அதனால கப்பல் சேதமே அன்றி பிராண சேதம் ஒன்று வராது, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை மாத்திரமல்ல உன்னோடு கூட இருக்கிறவர்களை நான் தப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தோம் அப்படித்தான் சொல்றாரு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சூரியனை பார்க்காமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க இருளிலே நடந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நட்சத்திரம் இல்லாத சூழ்நிலைகளாக காணப்படலாம். சூரியன் என்று சொன்னால் ஒரு வெளிச்சம், சூரியன் என்று சொன்னால் ஒரு அற்புதம், சூரியன் என்று சொன்னால் ஒரு மாற்றம், சூரியன் என்று
சொன்னால் ஒரு அதிசயத்தை ஒரு ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிற இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லுகிறது போல அது ஒரு பெரிய ஒரு அதிசயம். நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியம் அது. நட்சத்திரம் என்று சொன்னால் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்க நீங்க இருளிலே நடந்து கொண்டு சூரியனையும் பார்க்காம நட்சத்திரத்தையும் பார்க்காம இன்றைக்கு நீங்க பயணம் பண்ணி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பெருங்காற்று பெருமழை அடித்து அதுல நீங்க அடிபட்டு நீங்க ஒன்றும் இல்லாமல் இழந்து போய் காணப்படலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களை பார்த்து சொன்ன அதே வசனம் தான், மனுஷரே நீங்க திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். என்ன சொல்லப்பட்டது? ஆண்டவர் சொன்னார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ராயன் என்று சொன்னால் அவங்க போய் சேர வேண்டிய இடம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படித்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க போய் உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும் நீங்க நினைச்சீங்களோ அதே மாதிரி கர்த்தர் அப்படி கொண்டு போய் வைப்பாரு. உங்க வியாபாரத்துல எப்படி செழிக்கணும் நினைச்சீங்களோ அதே மாதிரி செழிக்க வைப்பாரு. உங்க குடும்பத்துல நீங்க எப்படி வாழணும் நினைச்சீங்களோ அதே மாதிரி உங்களை வாழ வைப்பாரு. பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும், நான் நிச்சயமா உன்னை கொண்டு போய் நிப்பாட்டுவேன் ஆண்டவர் சொன்னாரு. அது மாத்திரமல்ல, இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உன்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் தயவு பண்ணி தப்பித்து கொண்டு போய் நிப்பாட்டுவாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை சுற்றிலும் இருக்கிற பொருட்கள் அழிந்து போயிருக்கலாம், உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களுடைய எதிர்பார்க்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அழிந்து போயிருக்கலாம், பொருட்கள் அழிந்து போயிருக்கலாம், நிலங்கள் அழிந்து போயிருக்கலாம், குடும்பங்கள் அழிந்து போயிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிராணனுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு, உங்கள் ஆத்மாவுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு, உங்கள் சரீரத்துக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் சேர்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், உங்கள் நம்பிக்கையை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், மனுஷரே திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒருவேளை பயங்கரமான சூழ்நிலையில் பயங்கரமான போராட்டத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஐயோ இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் பெருங்காற்று பெருமழையில் நீங்கள் அடிபட்டு எல்லாவற்றையும் நான் இழந்து போய் நம்பிக்கை அற்று போயிட்டுன்னு சொல்லி நீங்கள் நிற்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பெருங்காற்று மழை போல, அதாவது ஒரு சூறாவளியை போல, அதாவது ஒரு பயங்கரமான மழை போல, ஒரு ஒரு புயலை போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பிரச்சனைகள் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உங்கள் நம்பிக்கையை நீங்கள் அற்றுப்போக பண்ணாதீங்க. உங்கள் நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலைகளாக இருக்கலாம், நீங்கள் முழுமையாக என் நம்பிக்கையை அற்று போயிட்டு இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டுன்னு சொல்லலாம். இனி என் வாழ்க்கையில் நான் எழும்பி வருவேங்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு, இனி என்னை விட்டு போனவர்கள் என்னை திரும்பி வருவார்கள் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னவர், உன்னை மாத்திரம் இல்லை உன்னோடு கூட இருக்கிறவங்களை நான் எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு நிறைய எலும்புகள், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அது. அந்த எலும்புகள் எல்லாம் சொல்லுதான், நாங்கள் நம்பிக்கை அறுப்புண்டு போனோம், நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு, நாங்கள் இனிமேல்ட்டு நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் அறுப்புண்டு போனோம், நாங்கள் நம்பிக்கையற்று போனோம், இனி நாங்கள் வரமாட்டோம். அவர்களுக்கு சரீரம் இல்லை, உருவம் கிடையாது, எந்த எலும்பு எந்த எலும்போடு கூட சேர்ந்தது என்று சொல்லி தெரியாது. ஆனால் எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லிட்டார்னு சொல்லிட்டு போய் நின்று சொல்கிறான், எலும்புகள் எல்லாரையும் பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறது, உறுப்புகள் இல்லை உறுப்புகள் உருவாகிறது, தசைகள் இல்லை தசைகள் உருவாகிறது, நரம்புகள் இல்லை நரம்புகள் உருவாகிறது, இருதயம் இல்லை இருதயம் உருவாகிறது. ஒரு வேளை இன்றைக்கு பாருங்க, அற்று போன நிலைமையில அறுப்புண்டு போன நிலைமையில நீங்கள் காணப்படலாம். எந்தெந்த எலும்பு எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிற எது எதுக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி சின்னாபுணமாக்கியிருக்கலாம். நோ ஓப், நம்பிக்கையே இல்லை, இனி எனக்கு என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கை இல்லை, என் கணவர் திரும்ப வருவாருங்கிற நம்பிக்கை இல்லை, என் மனைவி திரும்ப வருவாங்கன்ற நம்பிக்கை இல்லை, என்னுடைய பிள்ளைங்க திரும்ப வந்து என்னை கூட்டிட்டு போவாங்கிற நம்பிக்கை இல்லை, வாங்கின பணத்தை திரும்ப கொடுப்பாங்கிற நம்பிக்கையே இல்லை, திரும்ப என் பிசினஸ் மறுபடியும் செழிக்கும் என்கிற நம்பிக்கையே இல்லை.
இப்படி நீங்க பயங்கரமான சூழ்நிலையில நீங்க போய்கொண்டிருக்கலாம். ஐயோ, இதை நான் சரி பண்ண முடியாது என்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைச்சான், எந்தெந்த எலும்புகளோடு தன் தன் எலும்புகளோடு போய் சேர்ந்ததான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பிரிந்து போய் கிடக்கிறவங்களோட குடும்பங்கள் எல்லாம் தன் தன் உறவுகளோடு போய் சேரப்போகிற நாட்கள் வருகிறது. இயேசுவின் நாமத்தினால தசை இல்லாத அந்த இடத்துல தசைகள் உருவாக போகிறது, உறுப்புகள் இல்லாத அந்த எலும்புகளுக்கு மேலே ஒரு உறுப்புகள் உண்டாக போகிறது, நரம்பு இல்லாத இடத்துல நரம்புகள் உண்டாக போகிறது, சூரியன் இல்லாத இடத்துல சூரியன் உதிக்க போகிறது, நட்சத்திரங்கள் இல்லாத இடத்துல நட்சத்திரங்கள் தோன்றப்போகிறது. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தது. ஆவி இல்லை, வெறும் சரீரமாக சடலமாக கிடக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் வரேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாவே ஒரு அற்புதம் நடக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி நடக்கும். இன்றைக்கு அப்படி நம்பிக்கையற்று அறுப்புண்டு போய் இருக்கிற எல்லாருடைய குடும்பத்துக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வருகிறத நான் பார்க்குறேன். பரிசுத்த ஆவியானவர் வருகிற நான் பார்க்குறேன். புறா வந்துட்டு அந்த நோவாவின் காலத்தில் வெளியே அனுப்பப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் போய் ஒரு இளைப்பாறுதலை கண்டுபிடித்தார். இன்றைக்கு வீடுகளை, நிலங்களை, பொருட்களை, வாகனங்களை, எல்லாவற்றையும், பணங்களை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற, நம்பிக்கையற்று நிற்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை நான் கொடுப்பேன், உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை நான் கொடுப்பேன், நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல நான் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது, உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாக முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உன் விண்ணப்பத்தை கேட்ட உன் கண்ணீரை கண்டேன். இந்த வாக்குத்தத்தெல்லாம் நான் சொல்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. எல்லாருக்கும் சூழ்நிலை எதிர்மாறாக தான் இருக்குது, ஆனால் நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானால், விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால், நிச்சயமாக கர்த்தர் நமக்குள்ளே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் சேர்ந்து ஜெபமனோமா, இந்த வசனத்தின் மூலமா அவங்க சொன்ன வார்த்தை ஒரு எதிர்மறையான வார்த்தையா இருந்தாலும், அந்த வார்த்தையின் மூலமாக, ஆவியானவர் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நமக்கு சில காரியங்களை பேசியிருக்கிறார், தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறாரு. ஒரு விஷயம் ஜெபமன போறேன், நல்ல தகப்பனே, கர்த்தாவே இன்னைக்கு வீடுகளை இழந்து, ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து போய் வாழ்க்கையில எதிர்காலத்துல என்ன செய்ய போறோன்னு தெரியாம கேள்விக்குறியோடு நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பார்ப்பீராக. கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இப்பொழுது ஒரு மகிமையின் தேவன் இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் இப்பொழுது அசைபாடுவதற்காக நன்றி. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்பிக்கையை உயிர்ப்பிங்கப்பா. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன். இப்போவே நடக்குது அற்புதம், இப்போவே உங்கள் சூழ்நிலை மாறுது, மாறுதல் உண்டாகிறது, இப்போவே சூரியன் தோன்றுகிறது, இப்போவே நட்சத்திரம் தோன்றுகிறது, இப்போவே தன் தன் எலும்புகளோட போய் சேருகிறது, இப்போவே தசை உருவாகிறது, இப்போவே நரம்பு உருவாகுது, இப்போவே உறுப்புகள் உருவாகிறது, இப்போவே இருதயம் உருவாகுகிறது, எல்லாம் இல்லாததெல்லாம் வந்து சேருகிறது. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். கடன் பிரச்சனைகள் மாறுகிறத நான் பார்க்குறேன். லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் பணம் வராமல் நிறைய பேர் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த வாரத்தில் கர்த்தர் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கடன் பிரச்சனைகள், பணம் வர வேண்டியது, லட்சக்கணக்கில் பணம் என்ன வர வேண்டியது, கடன் கொடுத்தவங்க கொடுக்க மாட்டாங்களே, இந்த வாரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்ய, குழந்தை இல்லாதவர்களுக்கு, அநேகர் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், அநேகர் குழந்தை இல்லாதவங்க இன்றைக்கு கற்பத்தை கர்த்தர் தொடுகிறேன். நம்பிக்கை அற்று போயிட்டுன்னு சொல்லலாம், டாக்டர் எல்லாம் இல்லை முடியாது, அவ்வளோதான், இனிமேல் குழந்தை பிறக்கான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனா வாய்க்கால்கள் நிரம்ப போகிறது. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். பரலோக நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, கேரளா மாநிலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களால முடிந்ததை நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏதோ ஒரு விதத்துல நிறைய சோர்சஸ் இருக்கு, எங்கள் மூலமாகவும் நீங்கள் உதவி செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களுக்கு ஜெப விண்ணப்பம் இல்லை எங்கள் ஊழியத்தை தாங்க வேண்டும் சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால், கீழே காண்கிற என்ன நீங்கள் அழைத்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார், அற்புதம் செய்வார், பேசுவார். இனியும் இன்றைக்கி பேசியிருக்கிறார், இனியும் பேசுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களுக்கு மாதாந்திர
கடிதம், வாக்குத்தத்த கடிதம் எங்களுக்கு வேண்டும் அப்படி சொன்னால் நீங்கள் நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸை எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், இல்லை பின்னாடி வருகிற முகவரிக்கு உங்களுடைய விலாசத்தையும் உங்களுடைய கடிதத்தையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்புவீர்களானால் நிச்சயமாக நான் உங்களுக்கு ஜோம் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு வாக்குத்தத்த கடிதத்தை அனுப்ப நாங்கள் ஆசையோடு ஆவலோடு இருக்கிறோம். இந்த கடிதத்தின் மூலமாக, மாதாந்திர கடிதத்தின் மூலமாக அநேகருடைய குடும்பங்கள், கிட்டத்தட்ட நாங்கள் 500 மேற்பட்ட பேருக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். மாதாந்திரத்தில் மாதம் மாதம் அந்த வார்த்தை படிக்கும் பொழுதெல்லாம் அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. அநேகருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி செய்வார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சுவிசேஷகர் கிப்சன் சாமுவேல் அவர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அநேக சபைகளிலே, எழுப்புதல் கூட்டங்களிலே ஏராளமான ஜனங்கள் அற்புத சுகத்தையும் விடுதலையையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். உங்கள் சபைகளில் பயன்படுத்த இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.